அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 4ல் வல்லினம் மிகா இடங்கள் பற்றி அறிந்து கொண்டோமல்லாமா ரிகால் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, அது இது இனி சுட்டு பெயர்கள் பின்னாடி என்ன வராது, வல்லினம் மிகாது. இது பார்த்தோம்லையா, சரி. வினாப்பெயர்கள் முன்னாடியும் வல்லினம் மிகாது. உதாரணமாக எது கண்டாய், எவை தவறுகள், இதெல்லாம் வல்லினம் மிகுதா இல்லை. சரியா, எழுவை தொடரில் வல்லினம் மிகாது. எழுவத்தொடர் பக்கம் குதிரை தாண்டியது, எழுவைனா பெயரை குறிக்கக்கூடியது. அப்போ கிளி பேசும். சரியா, சரி. ஒரு டைம் ரிகால் பண்ணலாம். பெயரைச்சது பின்னாலே வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு, பார்த்த பையன், விழுந்த மரம் இருக்கா. இப்போ பெயரை சொன்னது ஒரு முற்றுப்பெறாத எச்சவனை, வந்தை என்ற முற்றுப்பெறாத எச்சவனை ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அது எனது பெயரச்சம். அந்த இடத்துல என்ன பண்ணுவதில் வலினை மிகாது. சரி, அடுத்தது இரண்டாம் வெட்டுமை தொகையில் வலினை மிகாது. தொகை என்றால் மறைந்து வரக்கூடியது. நாடு கண்டான், நாட்டை கண்டான். ஐயா, இந்த வேட்டு முறுப்பு மறந்துதா, தொகை என்றால் வேட்டு முறுப்புகள் மறைந்து வரும். ஐ, ஆள், கு, இன், அது, கண், இதில் மொத்தம் 8 வேற்றுமை இருக்கா. முதல் வேற்றுமைக்கும் 8 வேற்றுமை உறுப்பு கிடையாது. அப்போ ஐ என்பது 2 வேற்றுமை உறுப்பு, மறைந்து வந்திருக்கா. தொகை என்றால் மறைந்தவருதா. ஐ என்ற வேற்றுமை தொகை வேற்றுமை உறுப்பு மறைந்துள்ளதா. வீட்டை கட்டினான் இருக்கா, வீடு கட்டினான் சொல்ல வீட்டை கட்டினான். ஐ மறைஞ்சு வந்திருக்கா, இந்த தொகைன்னு சொல்லுவாங்க. கூட்டை கட்டு, அப்போ கூடு கட்டினேன் என்ன சொல்ல, அதில் ஐ வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது. கட்டு. படையிட முடியும் இணையச்சத்தில் மல்லினம் மிகாதே. வரும்படி சொன்னார், இப்போ வரும் என்றால் வருதல் சொல்லுவேன். அப்போ அது வினையச்சம், வரும். அடுத்த படையோடு சேர்த்து அந்த இடத்துல வராது. அதே வீங்கால் மீன் காய வரும். வாழ்க தமிழ். காய் என்பது வீங்கால் மீன்பட்டு அந்த இடத்துல என்ன வராது, வலனி மிகாது. அப்போ வினைத்தொகைன்னு பார்க்கும்போது அப்போ காலங்கள் பொதுவாக காலம் மறைந்து வரக்கூடிய தொகையிலும் காலங்கள் மறைந்து வரக்கூடியது. 3 காலங்கள் வரும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ குடி தண்ணீர், குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர். 3 காலங்கள் மறைந்து வரக்கூடிய இடத்துல வல்லினம் மிகாது. சரி, அடுத்து பார்க்கக்கூடியதே பார்க்கும்போது 8, 10 இதில் வல்லினம் மிகும். இது தவிர மற்ற எண்ணு பெயர்கள் முன்னாடி என்ன வராது, வல்லினம் மிகாது. மற்ற என்ன, ஒரு புத்தகம் இருக்கா, இது மற்ற எண்ணு பெயர்கள். 3 கோடி இருக்கா. அடுத்து 100 பணம், இந்த இடத்துல என்ன வராது. அப்போ 8, 10 இதை தவிர மற்ற எண்ணு பேருக்கு பின்னாடி என்ன வராது, வல்லினை மிகாது. உதாரணம் சொல்லுவேன், ஒரு புத்தகம் இன்றைக்கி அடிப்படையில் 3 கோடி சொல்லவில்லையா. அடுத்து 100 பணம், அப்போ அந்த இடத்துல 100 என்ற எண்ணு பேர் முன்னாடி என்ன, வல்லினை மிகாது. சரி, இது பார்த்தோம் இல்லையா. சரி, அடுத்து பார்க்கும்போது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஐயோ, உண்மை என்ற உறுப்பு மறைந்து வரக்கூடியது. உண்மை என்ற உறுப்பு என்னங்க, உண்மை அப்படின்னா என்னது. அப்படின்னு பார்க்கும்போது தாய் தந்தை, தாயும் தந்தையும். அப்போ பிரிக்கும் போது என்ன, தாயும் உம்மாறுதா, தந்தையும் உம்மாறுதா, இரவும் பகலும். அப்போ இதில் உண்மைத்தொகை, உண்மை வந்து மறைந்து வந்தால் அதான தொகை, உண்மைத்தொகை. அந்த உண்மைத்தொகையில் என்ன வராது, வல்லினம் மிகாது. தாய் தந்தை இத்து வருதா வராது. இரவு பகல், இப்போ வருது இரவு பகல் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ சேர்த்து சொல்லுவீங்க இல்லை, அப்போ இரவும் பகலும் தான் சொல்லுவீங்க. அப்போ இம்மை வந்து மலைப்படையும் வருது. இம்மை இருந்ததால் அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது, கசதப்பா வராது. சரி, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற எண்ணும் சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகாது. என்னது, அன்று சொன்னார். ஒவ்வொன்றும் உதாரணம் சொல்ல, அன்று சொன்னார் அப்படின்னு ஈச்சு வராது. இப்போ அன்று இந்த சொற்கள் பின்னாடி வராது. என்று தருவார், அப்போ என்றில் பார்க்கும்போது என்று தருவார் ஈத்து வராது. அவராவது தருவதாவது, இப்போ என்னது ஆவது இருக்கா, அவராவது ஆவது வந்திருக்கா, தருவதாவது ஆவது இருக்கா, அந்த சொற்களே என்னது வல்லினம் மிகாது. இருக்கா, யாரடா, அடா அடா சொற்கள் இருக்கா, யாரடா சொல். அப்போ டா, அப்போ யாரடா, அடா வருதா. சரி, ஏனடி சொல்கிறாய், அடியில் ஏனடி சொல்கிறாய், அந்த இடத்துல இச்சு வராது. கம்பரை போன்ற கவிஞர் யார், அப்போ வந்து போன்ற, போன்ற கவிஞர் இருக்கா, அவரை போன்ற, திருவிடரை போன்று யாராவது உண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த போன்ற சொற்கள் முன்னாடி பண்ணினே மிகாது. இப்போ என்னென்ன சொற்கள் வராது, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற என் சொற்கள் பின்னாடி என்ன வராது, வலினம் மிகாது. போன்ற சொற்கள் முன்னாடி வலினம் மிகாது. சரி, அடுத்து பார்க்கும்போது அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, நேற்றைய,
இன்றைய நாளைய ஆகிய சொற்கள் பின்னாடி வடிவினை மிகாதே. என்ன எப்படிது அவ்வளவு, அப்போ அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது இப்போ வராது, அந்த இடத்துல வழினை மிகாதே. அத்தனை சிறியது இச்சை பயன்படுத்தக்கூடாது, அத்தனை சிறியது. அவ்வாறு பேசினான், அவ்வாறு பேசினான் இப்போ பயன்படுத்தக்கூடாது. அத்தகைய பாடங்கள் அப்போ இப்போ பயன்படுத்த, அத்தகைய பாடங்கள் சுக்கல் கண்ணினை மிகாது பாரு. அடுத்தது அப்போதைய பேச்சு, அப்போ இப்போ போன்றமா இல்லை, அப்படிப்பட்ட காட்சி இக்கு சேத்திரமா இல்லை, இந்த இடத்துல வழினை மிகாது. இந்த இடத்துல அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, அத்தகைய இத்தகைய எத்தகைய, அப்போதைய இப்போதைய எப்போதைய, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட, நேற்றைய இன்றைய நாட்களோட, நேற்றைய இன்றைய நாளைய இருக்க. அடுத்த சொற்கள் முன்னாடி என்ன வராது, வல்லினம் மிகாதுமா. சரி, அடுத்து பாரு, மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை தொடர்கள் வல்லினை மிகாது. விரிகள் பார்த்தோம் இல்லையா, விரிகள் வேற தொடர்கள் வரும். தொடர்கள் என்றால் பல பல சொற்கள் தொடர்ந்து பொருள் தருவது, தொடர்கள் பார்த்தோம் இல்லையா. மூன்றாம் வேற்றுமை குரூப் இருக்குல்ல, மூன்றாம் வேற்றுமை பிரி என்ன சொல்லுவேன், மூன்றாம் வேற்றுமை ஐ ஆள் இருக்கா, ஐந்து இரண்டாம் வேட்டம் ஆள் வரும், ஆள் ஆண் ஒடு ஓடு, இதை மூன்றாம் வேட்டமே விரிப்பேன். இப்போ என்னோடு சேர், ஓடு வந்திருக்க, என்னோடு சேர் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஓடு, அந்த இடத்துல வந்து உருப்பறாது. ஐந்தாம் வேட்டு முறுப்பெனது இல், ஐந்தாம் வேட்டு முறுப்பு என்ன சொல்லுவேன், இல் இருந்து, வேட்டு முறுப்பு இருந்து நின்று விடு காட்டிலும் சொல்லுவாங்க. அப்போ என்னது, மரத்திலிருந்து பறி, என் மரத்திலிருந்து இலையை பறின்னு சொல்லுவாங்களே, அப்போ மரத்திலிருந்து பறி, மரத்திலிருந்து பழத்தை பறி சொல்லுவேன். அப்போ மரத்திலிருந்து பறி இருந்து வருதான். ஐந்தாம் வேட்டம் போய் இருந்து நின்று விடுக்காட்டிலும், இதோ சொல்லுறுப்புக்கள், இருந்து என்பது ஐந்தாம் வேட்டு முறை சொல்லுறுப்புக்கள், அது வெறின்னு சொல்லுவாங்க. ஆறாம் வேட்டு முறைப்பது அது ஆது வரும், இப்போ குறுங்கினது குட்டி, அது வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துலையும், இந்த இடத்துல வள்ளினை மிகுந்து வருதான் வல்ல. அப்போ என்னென்ன தொழில்கள் வள்ளினை மிகாது, இப்போ போது மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை தொகைனா மறைந்து வரக்கூடியது. வேற்றுமை தொழில்கள் என்னது, வேற்றுமை தொடர்களில் வல்லினை மிகாது. ஐ மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களே என்னாவது, தொடர்களே வல்லினை மிகுந்து வருதான், என்னோட சேர் அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை பார்க்கும்போது இருக்கலாம். அடுத்தது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினை மிகாது. தொகை என்றால் என்னது, தொகை என்றால் மறைந்து வரக்கூடியது, வேற்று முறுப்புகள் மறைந்து வரக்கூடியது. என்னென்ன சொல்ல, இரண்டாம் வேற்று முறைப்பு ஐ வருது. அப்போ தமிழ் படி, அப்போ என்னது, தமிழைப்படி. அப்போதான் இப்போ தமிழ் படையும்போது எப்படி விரிவாக சொல்லணும், தமிழை படி அப்போ வந்து விரிவாக சொல்லணும். அப்போ என்ன வருது, ஐ என்ற தொகையில் வந்து, அதாவது தொகை என்றால் மறைந்து வரக்கூடிய தமிழ் படி. அப்போ விரிவாக சொல்லும்போது தமிழை படி, அந்த இடத்துல ஐ இருக்கா, அந்த இடத்துல என்ன பண்ணுது, அதாவதுமா தமிழ் படிக்கும் தமிழை படின்னு சொல்லும் பொழுது எது பொருள் சரியாக வரக்கூடியது, தமிழை படின்னு தான் சொல்லுவீங்க, தமிழை படி. அப்போனா ஐ வந்து மறையாமல் வெளிப்படையாக வந்து அந்த இடத்துல வள்ளினை மிகும். இப்போ என்ன வந்திருக்கு, ஐ என்னது, மறைஞ்சு வந்திருக்கு, தொகைனாவே மறைந்து வரக்கூடியது, தமிழ் படி. அந்த அதாவது மறைந்து வரக்கூடிய தொடர்களையும் தொகைகளையும் என்ன வராது, வள்ளினை மிகாது. தமிழ் படின்னு தமிழ் படி அப்போ இயல்பாக சொல்லுவேன் இருக்க. அடுத்து கைத்தட்டு, கையால் தட்டு அப்படின்னு சொல்லணும். கைத்தட்டானது கையால் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் என்பது எத்தனாவது, ஐ ஆள். அப்போ மூன்றாம் வீட்டு முறுப்பு ஆள் என்பது என்னது, மூன்றாம் வீட்டு முறுப்பு. சரி, ஆள் ஆண் ஒடு ஓடு இதை சொல்லக்கூடியது. வீடு சென்றால், வீட்டுக்கு சென்றால், கூவரும் பொழுது வீட்டிற்கு சொல்லும்போது அந்த இடத்துல வள்ளினை மிகும். அப்போ வீட்டிற்கு கூ வந்து மறைந்த வந்தாவே அந்த என்னது, அந்த தொகையில் வள்ளினை மிகாது. வீடு சென்றால் முடிஞ்சச்சா வரைப்பாய் தான், வரை என்பது அளவு என்பது பொருள் வரும் இருக்கா. என்னென்ன வரும், வரம்பு, வரம்பு என்றால் வரப்பு, வரப்பிலிருந்து பாய்ந்தான். இது நிறைய சொல்லலாம், வரம்பு என்பது இது சொல்லலாம், வரம்பிலிருந்து பாய்ந்தான், வரம்பு என்றால் கரையிலிருந்து பாய்ந்தான்னு சொல்லுவாங்க. வரை என்றால் அளவு பொருள் சொல்லுவாங்க, நூறு பொருள் வரம்புன்னு சொல்லுவாங்க, வரம்பு குத்துமை என்றால் கரை சொல்லுவாங்க, கரையிலிருந்து பாய்ந்தான் சொல்லுவாங்க, வரைப்பாய்ந்தான். இப்போ இருந்து, இப்போ வரை பாய்ந்தானே அந்த இடத்துல வள்ளினை மிகாது, வரையிலிருந்து பாய்ந்தான். அப்போ சொல்லும்போதே இருந்து வெளிப்படையாக வந்தால் வள்ளினை மிகும். சரியா, இறந்து வந்து மறைந்து வந்தால் என்ன வராது, வள்ளினை மிகாது. நல்லா ஞாபகம், மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்கள் வள்ளினை மிகாது, இரண்டாம் மூன்றாம் நான்கு ஐந்தாம் வேற்றுமை தொகை வந்தாவே மறைந்து வரும், ஐயால் கூ மறைந்த இடத்துல வள்ளினை மிகாது. அடுத்து பாருமா, நிலைமொழி உயிர்த்தினையாய் அமையும் பெயர் தொகையில் வள்ளினை மிகாது.
இப்போ நிலைமொழி உயிர்த்தனை அமையும் பெயர். அப்போ நிலைமொழி என்னது? தலைவி கூற்று. இதை நிலைமொழி வரும்ல அடுத்து வரக்கூடியது. அப்போ தலைவி என்பது உயிர்த்தனை. உயிர்த்தனை என்னது? ரெண்டு வகைப்படும், உயிர்த்தனை அக்ரின்னு வரும். இப்போ மனிதனை குறித்தல் உயிர்த்தனை, மனிதன மற்ற உயிரங்களை குறித்தல் அது அக்ரினை. அப்போ மனிதனை குறிக்கு தான் என்ன சொல்லுவேன், தலைவி என்பது மனிதனை குறிக்கக்கூடியது, அது உயிர்தனை. நிலைமொழியில் உயிர்தனையாக இருக்குது, தொண்டர் என்பது நிலைமொழியில் உயிர்தனையாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வருது, வலினி மிகாது. தலைவி கூற்று ஈக்கு பயன்படுத்தக்கூடாது, தொண்டர்படை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ நிலைமொழியில் உயிர்தனை வரக்கூடிய தொடர்கள் என்ன வராது, வலினி மிகாது. சரி, பெயர் கூடுது. அடுத்து பாரு, சாலம் தவம் தட குல என உரிச்சொற்களை தவிர ஏனைய சொற்கள் பின் வலினை மிகாது. சால தவ தட குல இது தவிர என்ன உரிச்சொற்கள், உரு நனி கடி இதை உரிச்சொற்கள் சொல்லுவாங்க. சாலம் தவம் தட குல இந்த உரிச்சொற்களை தவிர மற்ற உரிச்சொல் வரும்போதும் வலினை மிகாது. உரு பொருள் இப்போ பயன்படுத்தக்கூடாது, நனி தென்றால் இத்து பயன்படுத்தக்கூடாது, கடிகாலம் கடிக்கு பயன்படுத்தக்கூடாது, இது உரிச்சொற்கள் இருக்கா. அடுத்து பாரு, அடுக்கு தொடரும் இரட்டைக்கிழி வகையற்றும் வலினை மிகாது. அடுக்கு தொடர் அடிக்கடிக்க விடக்கூடியது, வாழ்க வாழ்க பாம்பு பாம்பு இருக்கா. இரட்டைக்கிழவில் சலசல மடமட இந்த இடத்துல வலினை மிகாது. பாரு பார் 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 அடுத்த என்னது, வாழ்க 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 இருக்கா. இந்த இடத்துல என்ன வராது, கோடி 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 இது சொல்லலாம். இப்போ இரட்டைக்கிழவில் சலசல படப்பட மடமட இந்த சொற்களும் வலினை மிகாது. கல்லின் அக்கறிணி பண்பை விகுதி சேரும்போது வலினை மிகாது. கல்யாண அக்கறிப்பது கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துக்கள். இப்போ ஒரு இடத்துல அந்த இடத்துல எடுத்துக்காட்டுகள் ஒன்று ஒவ்வொருத்தரானது கல் வந்து சேரும் பொழுதும் இக்கு பயன்படுத்த அந்த இடத்துல வலினை மிகுன்னு சொல்கிறாங்க. அது தெளிவாக பார்த்துக்கலாம். அது இருக்கா, வலினை மிக இருக்கும் மிகாமலும் வரும், சரி அது பார்த்துக்கலாம். சரியா, அடுத்து அயகார வரிசை உக உயிர்மை ஓரெழுத்து சொற்களை வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வலினை மிகாது. அயகார வரிசைனது பை கை, இதனது ஓரெழுத்து தான். பை கை என்பது ஐகாரசு உயிர்மை எழுத்து. பை என்பது இப்பு கூட்டல் ஐ, இப்போ இப்பு கூட்டல் ஐ என்பது உயிர் எழுத்து, இப்போ என்பது மெய் எழுத்து. அந்த இடத்துல உயிர்மை எழுத்து ஐ என்ற வருஷத்தில் உயிர்மை வரும்பொழுது அதோடு கல் என்ற சேரும்பொழுது என்ன ஒரு பைகள் கைகள் இருக்கா. இந்த இடத்துல வரும்பொழுதும் என்ன வராது, வல்லினை மிகாது இருக்கா. இது வல்லினை மிகாத இடங்கள். மாணவர்களே, வல்லினை மிகாத இடங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம்லாமா. இது ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க, தெளிவு எடுத்து ஒரு டைம் என்ன பண்ணி ரீகால் பண்ணி பாருங்கள். இதில் ஏதோ ஐயம் இருந்தால் சந்தேகம் இருந்தால் தொலைபேசி மூலமாக அழைப்பி விடுக்கலாம். மிக்க நன்றி.